திருச்சியில் மருத்துவ கழிவுகளை எரிக்கும்போது விபத்தில் சிக்கி இறந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மணப்பாறை அருகே மரவனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எனது மகன் கலையரசன் கொசு மருந்து அடிக்கும் வேலையை செய்து வந்தார். கடந்த ஆண்டு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை மணப்பாறை அரசு மருத்துவமனையின் பழைய கட்டிடத்திற்கு மாற்ற அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து பழைய கட்டிடத்தில் இருந்த காலாவதியான மருந்து கழிவுகளை அகற்றும் வேளையில் எனது மகன் ஈடுபட்டிருந்தார். அப்போது பழைய மருந்து பாட்டில்கள் வெடித்து சிதறியதில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்தார். மருத்துவ கழிவுகளை அதிகாரிகள் முறையாக அப்புறப்படுத்தாததே எனது மகன் உயிரிழப்பிற்கு காரணம் என அரசு சார்பில் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் போது மருத்துவ கழிவுகளை எரித்த போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது. எனவே திருச்சியில் மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.